பிரதமர் மோடி கொண்டு வந்த அக்னிபா திட்டத்திற்கு ராணுவம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் அந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சந்தோல் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், 30 லட்சம் மத்திய அரசு பணிகள் காலியாக உள்ளதாகவும் அவற்றை நிரப்ப பாஜக அரசுக்கு மனமில்லை என்றும் கூறினார். ஒப்பந்த அடிப்படையிலான பணிகளை மட்டுமே சாதாரண மக்களுக்கு பாஜக அரசு வழங்குவதாக குற்றம் சாட்டிய அவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் 30 லட்சம் காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று உறுதியளித்தார். இராணுவத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆள் சேர்க்கும் அக்னிபாத் திட்டம் பிரதமரின் அலுவலகத்தில் உருவாக்கப்பட்டதாகவும், இதற்கு இராணுவம் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கூறிய ராகுல் காந்தி, இதனால் இராணுவ வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்காது என்று கூறினார். 4 மாதங்கள் மட்டுமே அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதால் 5 வருடங்கள் பயிற்சி பெற்ற சீன வீரர்களை எதிர்த்து போரிடும் நிலை ஏற்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட உறுதிமொழி நிறைவேற்றப்படும் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். ஜெய்சே ஹமாரி சர்க்கார் ஆயேகி யே அக்னிவீர் யோஜனா ஹை இஸ்கோ ஹம் ரத் கர் தேங்கே கதம் கர் தேங்கே உடா தேங்கே இஸ்கோ. ஆர் மஜே கி பாத் சுனியே, யே அக்னிவீர் யோஜனா ஆர்மி கோ பி அச்சி நீ லக்தி, இஸ்ஸே ஹமாரா நுக்சான் ஹோ ரஹா ஹை, இஸ்ஸே தேஷ் கா நுக்சான் ஹோ ரஹா ஹை. அக்னிவீர் யோஜனா பிரைம் மினிஸ்டர் நே பன்வாயி ஹை, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் சே நிர்ணய லியா கயா ஹை. பழங்குடியின மக்களுக்கு அரசு 10 ரூபாய் ஒதுக்கினால் அந்த துறை அதிகாரி வெறும் 10 பைசா மட்டுமே செலவு செய்வதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இந்த நிலை மாற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், அதற்கு நாடு தழுவிய சாதிசாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அதன் பிறகு பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் உண்மையான பலன் யாருக்கு கிடைக்கிறது என்பது வெளிச்சத்திற்கு வரும் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.